உள்ள வரலாமா? கே பாத்தே உள்ள வந்துட்டு உள்ள வரலாமான்னு. உட்காரலாமா? ஏபி கே பாத்தே உட்காந்துட்டு உட்காரலாமான்னு. மிஸ்டர் சுபாஷ், ராபினை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை எங்க டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட விட்டுருக்கு. டெல்லி கிரிமினல் செல்லரோட போட்டோஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏர்போர்ட்ல உங்களை ஏமாத்தவங்க இதுல இருக்காங்களா நீங்க பார்த்து சொல்லணும். குற்றவாளியை பிடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அப்ப அவனோட போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன பாக்குறீங்க? ராபின் ஏர்போர்ட்ல ஒப்படைக்கும் போது இந்த சீனு அவனோட போட்டோ எடுத்திருக்கான். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். பிலிம கரோல் பாக் சன் கலர் லேப்ல கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஜல்தி ஆத்தேன். आपको क्या चाहिए? நான் இங்க இருப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல, ஆனா நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் டெல்லி போலீஸ் ஆபீசர்கிட்ட போட்டோ எடுத்ததா போய் சொன்னேன். ராபின் எங்க? ராபின் எங்கடா? போட்டோ எடுத்ததா நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அன்னைக்கு நானும் உன் கூட ஏர்போர்ட்ல இருந்தேன். திரும்ப இவனை ஏன் உங்ககிட்ட அனுப்பிச்சேன்னு பாக்குறியா? இவன் பின்னாடி நீ இங்க ஓடி வருவேன்னுதான். எப்படி இந்த டெல்லியில உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நீ சுலபமாக்கிட்ட. உன்ன மாதிரி திறமசாலிகளை பார்த்தா அவங்களோட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் போல தோணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, இது செகண்ட் ரவுண்ட். சத்தியமா நான் தான் ஜெயிப்பேன். அன்னைக்கு என்ன மெட்ராஸ்ல அடிச்சிய, வெளிய நான் யாருன்னு சொல்லல. அப்பா எப்படி வலிச்சு தெரியுமா? அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம். உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது.
முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகை நடத்துற இந்த புனிதமான இடத்துல உன்ன மாதிரி பாவிகளோட ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு தான் உள்ள அடிக்கலை.